ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழன் எங்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள தீபக் சகாலுக்கு மாற்று வீரரை தேர்வு செய்த சிஎஸ்கே நிர்வாகம், சிஎஸ்கே அணியில் அயர்லாந்து வீரர் ஹர்திக் பாண்டியாவுக்கு கெடு விதித்த பிசிசிஐ, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய அணியில் சிறந்த ஆல்ரவுண்டர்னு பெயர் பெற்ற ஹர்திக் பாண்டியா உடல் தகுதி மோசமான ஃபார்ம் காரணமாக தற்போது இந்திய அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வெங்கடேஷ் ஐயர் உள்ளிட்ட மாற்று ஆல்ரவுண்டரை அவருக்கு பதிலாக தேர்வு செய்தாலும் T20 உலகக்கோப்பையில் ஹர்திக் பாண்டியாவை பிளேயிங் லெவலில் இணைக்க வேண்டும்னு பிசிசிஐ ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஸோ இதனால் தற்போது ஃபார்ம் அவுட்டில் மற்றும் இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய 25 மூத்த கிரிக்கெட் வீரர்களை பெங்களூர் தேசிய அகாடமிக்கு அழைச்சி பயிற்சி மற்றும் அவங்களுடைய ஃபார்மை நிரூபிக்கிற வகையிலான டெஸ்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஹர்திக் பாண்டியாவுக்கும் அழைப்பை விடுத்திருக்காங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்த அழைப்பை ஏற்காமல் அலட்சியம் படுத்திருக்காரு. இதை பார்த்த தேர்வுக்குழு அதிகாரி சேத்தன் சர்மா தலைமையிலான தேர்வுக்குழு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பிசிசிஐ சொன்ன மாதிரி தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு வரலனா நீங்கள் இதற்கப்புறம் இந்திய நிலையை விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட ஹர்திக் பாண்டியா அவசர அவசரமாக பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வந்து KL ராகுல் தவான், போர்சஸ் குமார் போல அவர் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய ஃபார்ம் நிரூபித்தால் அவர் இதற்கப்புறம் நடக்க போகிற தென்னாப்பிரிக்கா தொடரில் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. என்னதான் இளம் வீரர்கள் இந்திய அணியில் அறிமுகப்படுத்தினாலும் ஹர்திக் பாண்டியா மீது இன்னும் பிசிசிஐ மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிறதாவும், கண்டிப்பாக ஒரு T20 உலகக்கோப்பை இந்திய அணியில் ஃபார்மில் இருந்தால் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. 2022 ஐபிஎல்லுக்காக முதல் அணியை சிஎஸ்கே அணி சூரத்தில் உள்ள மைதானத்தில் தற்போது பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் தற்போது தீபக் சகால் இன்ஜுரியால் அவதிப்படுறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அவருக்கு மாற்று வீரராக 2 வீரரை MS தோனி தேர்வு செஞ்சிருக்காரு. அவங்க யாருன்னா இந்தியாவை சேர்ந்த ஆசிப் மற்றும் துஷ் பாண்டே. ஸோ இந்த 2 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்தி வீசக்கூடியவங்க. ஸோ இவங்க 2 பேரை தான் தீபக் சகால் இடத்தை நிரப்புற வகையில் MS தோனி மற்றும் சிஎஸ்கேடைய பயிற்சியாளர் பாலாஜி இவங்க 2 பேரும் தேர்வு செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தீவிர பயிற்சி கொடுத்து இவங்களை தீபக் சகால் போல பந்து வீச தயார்படுத்த போகிறாங்க. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் தீபக் சகாலுக்கு மாற்று வீரராக பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் ஆசிப் மற்றும் துஷ் பாண்டே இவங்க 2 பேரும் ஐபிஎல்ல அதிக ரன்களை வாரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் MS தோனி இவங்க 2 பேருக்கும் அவர் ஸ்டைலில் பயிற்சியை கொடுத்து தீபக் சகால் போல ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பாலராக இவங்க 2 பேரையும் MS தோனி பட்டை தீட்ட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து சிஎஸ்கே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க தான் சிஎஸ்கே அணியுடைய மெயின் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஆசிப் மற்றும் துஷ் பாண்டே இவங்க 2 பேருடைய ஃபோட்டோவை போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே போல் சிஎஸ்கே அணி அயர்லாந்தை சேர்ந்த ஜாஷ் லிட்டில் என்கின்ற 22 வயது இளம் வேகப்பந்து வீச்சாளரை சிஎஸ்கே அணியுடைய வலைப்பயிற்சி பவுலர்களாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அயர்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தனது ட்விட்டர் பக்கத்தில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக அவர் சூரத்துக்கு வரப்போகிறாராம். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தீபக் சகால் போலவே இவர் ஒரு மிக சிறந்த பந்து வீச்சு, அதாவது தீபக் சகால் போலவே 2 பக்கமும் பாலை ஸ்பிங் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் டெட் ஓவரில் இவர் ரன்களை கட்டுப்படுத்துவார். ஜாஷ் லிட்டில் கடந்த 2016 அயர்லாந்து அணிக்காக சர்வதேச போட்டிகளில் அறிமுகமானார். இவர் T20 போட்டியில் 30 போட்டி விளையாண்டிருக்காரு. இதில் 34 விக்கெட்டும் ஓடிஐ தொடரில் 19 போட்டியில் 30 விக்கெட்டையும் எடுத்து அயர்லாந்து அணியுடைய முன்னணி ஃபாஸ்ட் பவுலராக திகழ்கிறாரு. தற்போது இவர் சிஎஸ்கேனுடைய நெட் பவுலராக இருந்தாலும் சிஎஸ்கே அணியில் ஃபாரின் வீரருக்கு இன்ஜுரி அப்படி இல்லைன்னா ஃபாரின் வீரர் யாராச்சும் சிஎஸ்கே அணியை விட்டு இந்த வருடம் ஐபிஎல் தொடரிலிருந்து போனால் அவங்களுக்கு பதிலாக ஜாஷ் லிட்டியில் அந்த அணி அவங்க அணிக்குள்ளே கொண்டு வர ஐடியாவில் இருக்கிறதாகவும், இவரை தீபக் சகாலுக்கு மாற்று வீரராக பயன்படுத்துகிற ஐடியாலையும் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீபக் சகால் இல்லாமல் சிஎஸ்கே அணி யார் அந்த இடத்துல பயன்படுத்துகிற நல்லா இருக்கும்? ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக 2022 T20 உலகக்கோப்பை அணியில் இடம்பெற வேண்டுமா? சிஎஸ்கே அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.